விக்டமோட உண்மைகளுக்கும் நார்சிசிஸ்டோட பொய்களுக்கும் நடுவில் எப்பயுமே ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்கும். விக்டமோட உண்மைகள் நார்சிசிஸ்டோட அந்த பொய்யான உலகத்தை, இருட்டுக்குள்ளே பதுங்கி ஒளிஞ்சிட்ருக்கிற அந்த பொய்யான உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற பயம் நார்சிசிஸ்டுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த பயத்தினால தான் விக்டிமோட உண்மைகள் விஸ்வரூபம் எடுத்து தன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நார்சிசிஸ்ட் தன்னோட பொய்களால் விக்டிமோட வாழ்க்கையை, எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விக்டிம்கே தெரியாமல் அழித்து முடிச்சிருவாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், கடைசியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது. நல்லா பலபலன்னு ஜொலிக்குதுங்கிறதுனாலயே வெறும் ஒரு கண்ணாடி கல்லை வைரோன்னு நினச்சி நம்ம ஏமாந்துடக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம யார் கூட பழகிட்டுருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தப்பானவங்க மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக அவங்களோட துரோகத்தில் தான் போய் முடியும். மற்றவங்களோட துரோகத்துக்கு ஆளாகாமல் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தான் இல்லையா? நாம் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் தெரிகிற அளவுக்கு வல்லவர்களாகவும் இருக்கணும். கவனமாக இருங்க, பத்திரமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.